பொலமரைட் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் பத்தின ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் பிக் பாஸ் நிகழ்ச்சி கடந்த வாரம் தொடங்கப்பட்டது. அண்ட் இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா கலந்துருந்தாங்க. அதுலயும் வனிதாவோட மகள் ஜோவிகாவுமே பங்கேற்று இருந்தாங்க பிக் பாஸ் 7ல. அண்ட் எதிர்பாராத விதமா நேத்து எவிக்ஷன் ரவுண்ட் நடந்தது. அண்ட் கடந்த பிக் பாஸ் சீசன்ல பாத்தீங்கன்னா எவிக்ஷன் ரவுண்ட் அதுவும் முதல் வாரமே வைக்க மாட்டாங்க. அண்ட் இந்த சீசன்ல புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் வாரமே எவிக்ஷன் ரவுண்ட். அண்ட் எதிர்பாராத விதமா அனன்யா வந்து நேற்று ரிஜெக்ட் ஆனாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், மக்கள் மத்தியில வெறும் கம்மியான ஓட்டு மட்டுமே வாங்கி இருந்தாங்க அனன்யா. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது பாவா செல்லதுரை வெளியே போவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். அண்ட் எதிர்பாராத விதமா அனன்யா போனது மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி தான் சொல்லணும். அண்ட் ஒரு வாரம் முடிவுல அனன்யாவோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ட் ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் பேசியிருக்காங்க அனன்யா. அண்ட் ஒரு வாரம் முடிவுல அனன்யாவோட சேலரி 84,000. அண்ட் கம்மிங் பேக், தற்போது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் பாவா சொல்லுதுரை, எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்னால உட்கார முடியாது, இதுக்கு மேல நான் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் டாக் கொடுத்து அண்ட் இந்த நிகழ்ச்சி விட்டு வெளியே இருக்காரு. அண்ட் அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த வீடியோ நீங்களே பாருங்க. எனக்கு வந்து உடனே போயிடணுன்ற மனநிலை மட்டும்தான் பாஸ் இருக்கு, அதுல வேற எந்த ரீகன்சிடரேஷனே கிடையாது. என்னால் இருக்கவே முடியல. ப்ளீஸ். சரி பாபா. உங்க உடல்நிலை மனநிலை ரெண்டையும் கருத்தில் கொண்டு உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். நிச்சயமா நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய அளவில் பங்கு கொடுத்திருக்க முடியும். கண்டிப்பா பிக்பாஸ், நானே அப்படிதான் அந்த கனவுல தான் வந்தேன். ரொம்ப கம்ஃபர்ட்டா அந்த பிள்ளைங்களா என்ன அப்பா மாதிரி பாத்துக்கினாங்க. என்னால முடியாததான் அந்த மனநிலைக்காக தான் நான் வெளியே போறேன். ரொம்ப அந்த உதவி என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி பிக்பாஸ். பாபா, ப்ளீஸ் டேக் கேர். தேங்க்யூ பிக்பாஸ். இப்ப நீங்க இங்க இருந்து வெளியே போகலாம். இப்படி போயிடலாம். ஆமா, என்னுடைய லக்கேஜஸ் எல்லாம் வந்துட மாட்டாங்க பிக் பாஸ். வந்துடும். ஓகே, ரொம்ப ரொம்ப. இதையும் இப்ப நீங்க உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, அந்த அடிப்படையில தான் இங்க இருந்து எடுக்கிறேன். இந்த ரூம்மேட்ஸ் கிட்ட சொல்ல வேணாமா பிக் பாஸ்? நான் சொல்லிக்கிறேன். ஓகே பிக் பாஸ், தேங்க் யூ பிக் பாஸ். இது போன்ற வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். Facebook, Instagram, YouTube னு உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஆல் ரைட், வீடியோ வொர்க்ஸ். இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.